வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, புனித தோமையர் மலை அப்படின்னு அழைக்கப்படுற சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கிண்டி பக்கத்தில் உள்ள சென்ட் தாமஸ் மவுண்ட், இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் என்ன இருக்குது, என்ன இல்லை, ஸோ இதில் என்னென்ன சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் நான் வந்து இந்த பைக் பார்க்கிங்க்கு ரைட் சைடில் ஒரு சின்ன கார்டனிங் மாதிரி இருந்தது. ஸோ அந்த கார்டனிங் வழியாக நடந்து வந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மரம் செமையாக இருந்துச்சு. இது நான் வந்தது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3:00 இருக்கும், பட் செம வெயில். இந்த மரங்கள் நிறையா இருந்ததுனால எனக்கு வெயில் அவ்வளோவா தெரியல. ஸோ அப்புறம் இந்த வழி பார்த்தீங்கன்னா மேபி இதில் வந்து பக்கத்தில் அனாதைகள் அனாத குழந்தைகள் அவங்களுக்குரிய வீடெலாம் இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே மற்ற பீப்புள்ஸ்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேபி அந்த கம்பு ஏதாவது வச்சுருப்பாங்க போல இருக்குது. பட் நான் சும்மா ஜஸ்ட் போய் பார்க்கலாம் அப்படின்னேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங், இங்கே வந்து எல்லா வகையான வெஹிக்கிளையும் பார்க் பண்ணுறதுக்கான பிளேசஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த பார்க்கிங்கை இங்கேருந்து நான் ஜூம் பண்ணி காட்டினேன். ஸோ இதுதான் வந்து பார்க்கிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பைக்குக்கு 10 ரூபா, காருக்கு 20 ரூபா, வேனுக்கு 40 ரூபா, பஸ்ஸுக்கு 100 ரூபா அப்படின்ட்டு ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் பார்க்கிங் இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸான பார்க்கிங் இருக்குது. ஸோ நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு பயங்கரமான ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சி போனேன். பட் பைக் பார்க்கிங்லேருந்து ஜஸ்ட் ஒரு 50-100 meters டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சை ரீச் பண்ணிடுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் மேரிடம், அதாவது சென்ட் தாமஸோட புனித பூமி அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. இதுதான் என்ட்ரன்ஸ் ஆர்ச். ஸோ இதிலிருந்து ஜஸ்ட்டு நீங்கள் நடந்து போனால் ஒரு 50 meters இந்த ரோடு வழியாக நடந்து போகலாம், இல்லைனா இதில் ஒரு 20 steps இருந்தது, அந்த ஸ்டெப்ஸ் வழியாகவும் ஏறி போகலாம். நான் வந்து ஸ்டெப்ஸ் வழியாக தான் போயிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு லெஃப்ட் சைடில் அந்த கடை ஒன்று இருந்துச்சு. ஸோ அதில் ஜஸ்ட்டு ஜூஸஸ், டீ அது மட்டும்தான் இருந்துச்சு. மற்றபடி வேறு எந்த சாப்பிட்ற மாதிரி எந்த ஐட்டம்ஸும் இல்லை. பட் நாங்கள் எதுவுமே சாப்பிடல. நீங்கள் எதுவும் டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது வந்து நீங்கள் யாருமே அதாவது கிறிஸ்டியன்ஸ் நாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறதையோட வெளி மாநிலத்தில் உள்ளவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா வேறு வேறு லாங்குவேஜஸ் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ரிலீஜியஸ் அப்படின்னு பார்க்காம எல்லாருமே கண்டிப்பாக இது பார்க்க வேண்டியான ஒரு சூப்பரான இடம். ஸோ இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு பேரோட ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. பட் இது யா ஒருத்தர் ஜீசஸ், ஒருத்தர் புனித தோமியராக இருக்கலாம் அப்படின்னு என்னோட அசம்ஷன். பட் எனக்கு சரியாக தெரியல நான், ஏன்னா அதில் என்ன இருந்தது ரீட் பண்ணலை. அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்ததுனால நான் அப்படியே வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இதுதான் அந்த சர்ச்சு உள்ள என்ட்ரானோ ஃபர்ஸ்ட் இருக்கிற சர்ச்சு இதுதான். இந்த சர்ச்சில் நிறையா ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு போல இருக்குது. ஏன்னா உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த சோலெல்லாம் இடித்து அதில் நிறைய ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் என்ட்ரானோன்னா ரெண்டு ஸ்டாச்சு, லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று இருந்துச்சு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது, இன்னொருத்தர் வந்து ரைட் சைடில் முதுகில் குத்துற மாதிரி இருந்தது. பட் இது என்ன இது எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெனோவேஷன்ஸ் நடக்கும் போல இருக்குது. ஏன்னா ரெண்டு பக்கமும் இந்த சவுரில் உள்ள எல்லாத்தையுமே எடுத்து விட்டுருந்தாங்க. அதாவது சவுர் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இவர் பேர் என்னன்னு தெரியல, பட் ஆனால் அதில் எல்லாருமே உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய கொடிமரம் இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 100 அடி இருக்கும். இந்த கொடிமரம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா செமையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அது முடிஞ்சவொடனே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கூடாரம், இது வந்து ஜெப கூடாரம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து அந்த மேடையிலேருந்து பேசுகிற மாதிரி அதெல்லாம் இருந்தது. அப்புறம் ஆட்கள் உட்கார மாதிரி சேர் போட்டிருந்தாங்க, அந்த டேபிள்லாம் பின்னாடி போட்டிருந்தாங்க. இதில் ஒரு ஆலமரம் செமையாக இருந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் தான் புனித தோமையாரோட ஸ்டாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ புனித தோமையார் கிட்டத்தட்ட 2000, அதாவது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே வந்ததாகவும், அவரோட பாடி எல்லாமே இங்கே தான் புதைக்கப்பட்டதாகவும் இதில் ஒரு சில இடத்துல எழுதியிருந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜீசஸோட ஸ்டாச்சு இருந்தது. இது வந்து கல்வியாரிய புனித தோமையார். இதில் வந்து அவர் புனித தோமையரோட பாடி வச்சுருக்க மாதிரியும், அதாவது அவரோட அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா அவர் இறந்த நிலையில் இருக்கும்போது அவங்க சீடர்கள் அதை வந்து புதைக்கு இதுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி அதில் எழுதியிருந்தது. இதில் வந்து யாரோ ஒருத்தர் அந்த சாட்டையால் அழிக்கிற மாதிரியும் இருந்துச்சு. ஸோ இதுதான் இதில் வந்து அவங்க புனித தோமையர் இறந்த உடனே அவர் இங்கே தான் புதைக்கப்பட்டிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து இயேசு ஆசீர்வாதம் வழங்குற மாதிரி இது இருந்தது. ஸோ இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறையா மேலே நிறையா ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க, பட் எனக்கு அது என்னென்னு சரியாக தெரியல. ஸோ இது வந்து கடைசியாக வந்து ஒருத்தர் ஜெபம் பண்ணுற மாதிரி ஒரு இது இருந்தது. ஆனால் அந்த உள்ள டெக்கரேஷன்ஸ் அது எல்லாமே செமையாக இருந்துச்சு. ஸோ இதை பற்றி கிளியராக தெரிஞ்சேன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த புனித தோமையரோட அந்த சர்ச்சை வந்து அவங்க ஒரு சின்ன
இதாக ஏற்கனவே டாக்குமெண்ட் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த புனித தோமியரோட சர்ச், அந்த சர்ச்சோட வியூ எப்படி இருக்குது, அந்த மவுண்டெயின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சின்ன இது மாதிரி டெக்கரேட் மாதிரி பண்ண டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் லெஃப்ட் சைடில் ஒரு தனியாக அந்த அவங்களாம் தங்கியிருக்க இடம் நினைக்கிறேன், பட் ஆனால் இது ஒரு தனியாக ஒரு பில்டிங் இருந்துச்சு, பட் அங்கே பீப்புள்ஸ் இருந்தாங்க யாரும் தெரியல. ஸோ அப்புறம் புனித தோமியருக்காக இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டாம்ப்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாம்ப்ஸும் அங்கே இருந்துச்சு. ஸோ அதுக்குரிய எல்லா டாக்குமெண்ட்ரி எல்லாமே அங்கே நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அதில் உள்ள ஒரு பார்த்திங்கன்னா ஒரு உட்டன் டைப்பில் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டியது இந்த ஃப்ளைட் லேண்டிங். பார்த்திங்கன்னா உங்களோட ஃபுல் ஏர்போர்ட்டோட ஃபுல் வியூ உங்களுக்கு இங்கேருந்து பார்க்க முடியும். ஸோ ஃப்ளைட்டு அதாவது லேண்டிங் ஆகிறதையும் ஃப்ளை ஆன்போர்ட் ஆகிறதையும் அங்கேருந்து பார்க்க முடியும். ஸோ அதுபோக இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சிட்டியோட ஃபுல் வியூ உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் நம்மளால் மெரினா பீச் பார்க்க முடியும். ஸோ அதுபோக நிறைய ஐடி கம்பெனிஸ், டைடல் பார்க், ராமானுஜம் ஐடி பார்க், அப்புறம் மெட்ரோ ஸ்டேஷன்ஸில் உள்ள மெட்ரோவோட ரெண்டு லிங்கு, அதாவது இங்கேருந்து ஏர்போர்ட் போகிறது, ஆலந்தூர்லேருந்து ஏர்போர்ட் போகிறது, ஆலந்தூர்லேருந்து மவுண்ட் ரோட் போகிற ரோடு, அந்த ரெண்டையுமே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா டிஎல்எஃப் அது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஃபுல் சிட்டியோட ஃபுல் வியூ பார்க்கணுங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சிந்தமாஸ் மவுண்ட்டு விசிட் பண்ணி ஆகணும். ஸோ நான் ஏதாவது ஒரு ஃப்ளைட் ரொம்ப க்ளோஸாக வருமா அப்படின்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன், பட்டு அந்தளவு எந்த ஃப்ளைட்டும் ரொம்ப க்ளோஸாக வரல. எனக்கு கொஞ்சம் தூரத்தில் தான் எல்லா ஃப்ளைட்டுமே தெரிஞ்சுது. கிட்டத்தட்ட என்னிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளியாக பறந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சளவு ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன், சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக போனீங்கன்னா சின்ன பசங்களாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் நான் இது எடுக்கும்போது பக்கத்தில் ஒரு சின்ன பிள்ளை ரொம்ப பயந்து பயங்கரமாக ஓரமாக அழுதுட்டு இருந்துருது. ஸோ அதுக்கப்புறம் இது திரும்ப இறங்கி வரும்போது இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக தெரிஞ்சுது. ஸோ இது இண்டிகோ ஃப்ளைட் ஒன்று, சாரி ஏர்ஜெட் ஒன்று இறங்கிருச்சுது. ஸோ அதோட வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக ஃபுல்லாக டயர்ட் ஆகிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, எங்கே போய் சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தா கத்திவார பக்கம் நம்மளுக்கு புதுசாக ஃபுட் ஸ்ட்ரீட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு சாப்பிட்லான்னு வந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே எல்லா வகையான ஃபுட்டும் கிடைக்கும். ஸோ எல்லாமே 24 hours இருக்கிற நிறைய கடை இங்கே இருக்குது. ஸோ நான் வழக்கமாக லாஸ்ட் டைம் இங்கே போயிருக்கும்போது விருதுநகர் பொரிச்ச பரோட்டா கடையில் சாப்பிட்டேன். ஸோ இந்த டைமும் அங்கேயே போய் சாப்பிட்டேன், பட் இந்த டைம் நாட் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோவா நல்லா இல்லை. ஸோ எல்சியோ அந்த நெக்ஸ்ட் வீடியோ.